ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது, பாருங்கள். இது ஒரு வருட ஒரு வருடத்திற்கு எப்படின்னா என்று நினைக்கின்றேன். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வினா அதிகமாக கணிதம் இரண்டுக்குரிய பகுதி டூ, கணிதம் இரண்டுக்குரிய வினாவில் பத்தாவது வினாவாக ஒரு கேள்வி என்று வந்திருக்கிறது, ஒரு ஃபுல் கேள்வி என்று வந்திருக்கின்றது. சரிதானே? இந்த கேள்வியில் சில தரவுகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தரவுகள் சொல்லப்பட்டிருக்கு, பக்கத்திலேயே படமும் தந்திருக்காங்க, அதுக்குரிய படமும் தந்திருக்காங்க. கேள்வி கேட்டிருக்காங்க, இதில் சொல்லப்பட்ட தரவுகளை இந்த படத்தில் குறிக்கட்டாம், சொல்லப்பட்ட தரவுகளை இந்த படத்தில் குறிக்கட்டாம். அடுத்ததாக ஒரு மேலதிகமான ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. இங்கே தரப்பட்டிருக்கிற படத்தை நான் வரைகிறேன், கவனிங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றது போல இந்த வினாவை நீங்கள் அணுகிக் கொள்வதற்கு தரப்பட்ட உருக்களில் இது திரிகோண கணித விதம் துக்குள்ள வார வினா வந்து எல்லா மாணவர்களாலேயும் சராசரியாக விலகி இருக்கக்கூடியமாக இருக்கும். ஸோ திரிகோண கணித விகிதங்கள் யூஸ் பண்ணுற பயன்படுத்துகிற முக்கோணி உங்களுக்கு தெரியும், செங்கோண முக்கோணிகளாகவே இருக்க வேண்டும். ஆகவே தரப்பட்ட முக்கோணிகளில் செங்கோண முக்கோணிகளை மாத்திரம் தெரிந்தெடுத்து தெரிந்தெடுத்து பயன்படுத்திட்டு செல்ல வேண்டியதுதான். ஆகவே இதில் பாருங்கள், இந்த டிசிபி என்னும் முக்கோணி ஒன்று இருக்கு, டிசிபி என்னும் முக்கோணி. இந்த தனியான முக்கோணிக்கு நான் எந்த விதமான திரிகோண கணித விகிதங்களும் பயன்படுத்த வேண்டிய தேவை வந்து எனக்கு இருக்காது, காரணம் அது ஒரு செங்கோண முக்கோணி அல்ல. மாறாக ஏபிசி என்பது ஒரு செங்கோண முக்கோணி, ஒரு சிறிய செங்கோண முக்கோணி. அதே மாதிரி ஏபிடி என்பதும் ஒரு பெரிய செங்கோண முக்கோணி. ஆகவே இரண்டு முக்கோணிகளுக்கும் செங்கோண விகிதங்களை, செங்கோண இந்த திரிகோண கணித விகிதங்களை பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை என்று இருக்கின்றது, காரணம் அவர்கள் செங்கோண முக்கோணி என்பதால். இப்படியான சில பேசிக்கான விஷயங்களை நீங்கள் கேள்வியை வாசிக்கிறதுக்கு முதலிலேயே விளங்கி எடுத்துக் கொள்ள வேண்டிய தேவை என்று இருக்கின்றது. ஸோ இங்கு நாம் இந்த கேள்வி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் அவதானிச்சுட்டு இருங்க. சொல்கிறாங்க, ஒரு சமதள கிடைநிலத்தில், சமதள கிடைநிலம்னு சொல்கிறது ஒரு பள்ளம், மேடு பள்ளம் இல்லாத ஒரு சமனான தரை என்று நீங்கள் கருதி கொள்ளணும். அப்படி இருக்கிற இடத்துல ஒரு சமதள கிடைநிலத்தில் நடப்பட்டுள்ள ஒரு நிலைக்குத்து கம்பம், நடப்பட்டுள்ள ஒரு நிலைக்குத்து கம்பம் என்னன்னு சொல்லி அடுத்தது சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு பழத்தை வச்சு விளங்கேனும், சமதள கிடை நிலத்தில் நடப்பட்டிருக்கிற ஒரு நிலைக்குத்து கம்பம், ஒரே ஒரு கம்பம் மாத்திரம் தான் இருக்குது, இந்த ஏபிஎன் கம்பம். உங்களுக்கு தெரியும், கிடை நிலத்துக்கும் செங்குத்து நிலத்திற்கும் இடையிலான கோணம் செங்கோணம் தான் போட்டிருக்காங்க. அதான் சொல்கிறாங்க பாருங்க, ஒரு சமதள கிடைநிலத்தில் நடப்பட்டுள்ள ஒரு நிலைக்குத்து கம்பம் ஏபியும், ஏபியும் அதிலிருந்து 30 மீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு புள்ளி சியா. இந்த இருக்கிற நிலைக்குத்து கம்பத்திலிருந்து 30 மீட்டர் தூரத்தில் புள்ளி சி இருக்காம், புள்ளி சி எங்க இருக்குன்னு சொல்லி தெளிவாக போட்டு காட்டிருக்காங்க. ஸோ இந்த இடம், இந்த ஏபி எனும் கம்பத்திலிருந்து சி எனும் புள்ளி 30 மீட்டர் தூரத்தில் இருக்குன்னா, இந்த ஏசி 30 மீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மறைமுகமாக சொல்கிறான். இந்த இடத்துல உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த கேள்விகளை இந்த வினாவை முழுமையாக வாசிக்காமல் பாட்பாட்டா சிறிய சிறியதுந்தா உடைச்சு 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 வாசித்து சொல்கிற விஷயங்களை உடனே குறித்து குறிச்சிட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் கணக்க இந்த கேள்விகளை அணுகிக்கொள்கிற முறை மிகவும் இலகுவானதாக காணப்படும். சரி, அடுத்தது சொல்கிறாங்க பாருங்கள், சியும் ஒரு விற்காட்டப்பட்டுள்ள என்ன புள்ளி சியிலிருந்து, இந்த சியிலிருந்து பாருங்கள், இந்த சியன்னு சொல்கிறது தரையில் இருக்குது, இந்த தரையில் இருக்கிற மனிதனுக்கு கண் இங்கே இருக்க போது, இந்த இங்கே இருக்கிற கண்ணா பிஏ பார்க்கணுமா இருந்தால், மாணவர்களாகிய நீங்களே யோசிச்சு பாருங்கள், கண்ணை உயர்த்தணுமா கதைக்கணுமா? நிச்சயமாக உயர்த்த வேண்டும். ஸோ ஏற்ற கோணம் கதைக்க வேண்டுமா, இறக்க கோணம் கதைக்க வேண்டுமான்னு கேட்டால், ஏற்ற கோணம் தான் கதைக்க வேண்டும். ஏன், கண்ணை இதில் இருக்கிற சியில் இருக்கிறவர் பிஏ பார்க்கணுமா இருந்தால் கண்ணை உயர்த்தணும், உயர்த்தணுமா இருந்தால் ஏற்ற கோணம். என்ன ஏற்ற கோணம், இவ்வளோத்த உயர்த்தப்படுறாரு, கண்ணை இப்படி நேராக இருந்த கண்ணை இவ்வளோத்தில் உயர்த்தப்படுறாரு. ஸோ இவ்வளோ ஏற்ற கோணமாக காணப்படும். அதை சொல்கிறாங்க பாருங்கள், புள்ளி சியிலிருந்து அவதானிக்கும் போது கம்பத்தின் உச்சி, கம்பம் இருந்தாரு கம்பத்தின் உச்சி பி, பியின் ஏற்ற கோணம் 48 பாகை.
பாகை ரெண்டு தரவு சொல்லியிருக்காங்க, ரெண்டு தரவையும் படத்தில் குறிக்கப்பட்டிருக்கு, தெளிவாக அவர் நினைச்சுக்கிட்டுங்க. அடுத்தது ஏயிலிருந்து சீருக்கும் அதே திசையில், ஏயிலிருந்து சீருக்கும் அதே திசையில் தான், ஏயிலிருந்து சி எந்த திசையில் இருக்குன்னு கேட்டால் சாதாரணமாக சொல்லுவீங்க தெரியுமா உங்களுக்கு, இப்படி நின்னீங்கன்னா வலது பக்கம்னு சொல்லுவீங்க, இப்படி நின்னீங்கன்னா இடது பக்கம்னு சொல்லுவீங்க, ஏதோ ஒரு திசை சரிதானே. இந்த பக்கத்தில் டி இருக்கான், டி இருக்கான் பாருங்க, ஏயிலிருந்து சி இருக்கும் அதே திசையில் உள்ள புள்ளி டியிலிருந்து, இந்த டியிலிருந்து பிக்கு கட்டப்பட்டுள்ள கம்பியின் நீளம், பியிலிருந்து பிக்கு கட்டப்பட்டீங்கன்னா என்னத்தை கட்டிருக்காங்க, அந்த கம்பியை கட்டிருக்காங்க, டியிலிருந்து பிக்கு கட்டியிருக்காங்க கம்பி, டியிலிருந்து பிக்கு கம்பி கட்டிருக்காங்க அப்படின்னா இந்த இருக்க நீளம், இந்த இருக்க நீளம் 50 மீட்டர், கம்பியின் நீளம் 50 மீட்டர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இருக்கிறது 50 மீட்டர். ஒரு தரவு, ரெண்டு தரவு, மூன்று தரவு, 50 மீட்டர் ஆகும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் வினாவில் தரவுகள் கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கு, அந்த தரவுகளை கொண்டு போய்ட்டு தந்திருக்கிற படத்தில் குறிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. ஸோ கேள்வி என்ன கேட்குறாங்க கவனிச்சிங்க, தரப்பட்டுள்ள உரிமை உமது விடைத்தாளில் பிரதி செய்து மேற்கூறிய தகவல்களை அதில் சேர்க்க, இதில் சேர்க்கட்டும். அடுத்தது டியிலிருந்து அவதானிக்கும் போது பி நேற்றக்கணும், டியிலிருந்து அவதானிக்கும் போது பி நேற்றக்கணும் அப்படின்னா டியிலிருந்து பியை பார்க்குறாங்க, டியில் இருக்கிறவரால் பியை பார்க்கணுமா இருந்தால் கட்டாயமாக கண் மட்டத்தை உயர்த்த வேண்டும், இங்கே இருக்கிறவரை டிக்கு மேலே பி இருக்கிறத அதன் காரணமாக கண்ணை உயர்த்த வேண்டும், எனவே இங்கே இருக்கிறவர் இப்படி இருக்கிறவர் பியை பார்க்கணுமா இருந்தால் இவ்வளவு கோணத்தினூடாக உயர்த்த வேண்டும். இந்த ஏற்றக்கோணம், இது ஒரு ஏற்றக்கோணம், இந்த ஏற்றக்கோணம் 40 பாகையிலும் பெரிது, இந்த இருக்க கோணம், இந்த இருக்க கோணம் பெருசாக இருக்குமா, 40 பாகையை விட பெருசாக இருக்கும் என்று காட்ட சொல்கிறாங்க. இந்த ரெண்டு கேள்வி, இந்த ரெண்டு கேள்வியோட இந்த முழுமையான 10வது வினாவுக்குரிய முழுமையான கேள்வி முடிவடைகின்றது. எனவே இதில் 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றது, 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒன்றும் இந்த சொன்ன தரவுகளை படத்தில் குறிக்க சொல்லியிருக்கிறது, அடுத்தது என்னென்னு கேட்டால் இந்த இருக்க கோணம் 40 பாகையை விட பெருசாக இருக்கும்னு காட்ட சொல்றது, 2 கேள்வி, சிம்பிளான 2 கேள்விகள். ஸோ இதில் நாங்கள் முழுங்க நாம் ஏற்கனவே இந்த திரிகோணங்கள் விகிதம் என்ற பாடத்துக்குள்ளே உள்ள அடிப்படையான தியரிகள், தியரி விஷயத்தை சொல்லியிருக்கேன். எதிர்பக்கம் செம்பக்கம் ஒரு செங்கோணம் கோணிக்கு எதிர்பக்கம் செம்பக்கம் அயற்பக்கம் குறிக்க வேண்டிய முறை, அடுத்தது இந்த இங்கே கதைச்சிருக்கிற ஏற்ற கோணம் இறக்க கோணம் குறிக்கிற முறை, அடுத்தது சைன் டீட்டா குஷ்டீட்டா டேங்கிட்டா குறிய விகிதங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டும். இந்த 3 விஷயங்களை வைத்து இந்த கேள்விகளை நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள். இதில் நான் இந்த ஏற்றக்கோணம் கதைச்சிட்டேன், ஏற்றக்கோணங்கிற விஷயம் கதைப்பட்டுட்டு, இனி பார்க்க வேண்டிய கோணம் செங்கோணம் கோணி, ஒரு செங்கோணம் கோணியை அதில் இருந்து பொது பொருத்தமான இந்த வினாவை செய்து முடிப்பதற்குரிய பொருத்தமான செங்கோணம் கோணியை எடுத்து அந்த செங்கோணம் கோணியில் உள்ள எதிர்பக்கம் மயற்பக்கம் செம்பக்கங்களை தொடர்புபடுத்தி ஒவ்வொரு பக்கங்கள் அவங்க கேட்ட கோணங்களை எல்லாம் காண வேண்டிய தேவைப்பாடு ஒன்று இருக்குது. சரி பார்ப்போம், பாருங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பிடிசி எனக்கு இந்த முக்கோணியை எடுக்க வேண்டிய எந்த விதமான தேவையும் இல்லை, காரணம் அது ஒரு செங்கோண முக்கோணி அல்ல. இதில் உள்ள சிறிய முக்கோணியை பாருங்க, பிஏசி அப்படின்னா ஏபிசி என முக்கோணி ஒரு செங்கோண முக்கோணி, அதில் உங்களுக்கு இந்த கோணம் தெரியும், இந்த பக்கம் தெரியும், இந்த கோணம் 48 பாகை, இந்த 48 பாகைக்கு உரிய இந்த 30 மீட்டர்னு சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன பக்கமாக இருக்கக்கூடும்னு சொல்லி பாருங்கள். இந்த இருக்க சின்ன செங்கோணம் கோணியில் இந்த செங்கோணத்துக்கு எதிரான பிசி எனும் பக்கம் செம்பக்கமாக காணப்படும், இந்த இருக்க கோணத்துக்கு இவர் ஏபி எனும் பக்கம் எதிராக இருக்கிறதால ஏபி எனும் பக்கம் எதிர்பக்கமாக காணப்படும், ஏசி எனும் பக்கம் பக்கத்தில் இருக்கு 48 பாகைக்கு பக்கத்தில் இருக்கிறதால இவர் அயற்பக்கமாக காணப்பட போகிறாரு, காணப்பட போகிறாரு. ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏற்கனவே பிசிபிஎன் முக்கோணிக்கு வைரகிரஸ் தேற்றமோ அல்லது திரிகோணங்களில் வீதங்களோ யூஸ் பண்ண வேண்டிய எந்த விதமான அவசியம் இல்லை. ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சம்மந்தப்படாது, அது சம்மந்தப்பட்ட அதனுடைய பக்கங்களோ கோணங்களோ எனக்கு தேவைப்படாது. அப்படியாக இருந்தால் இந்த இருக்க பிசிஎனும் பக்கம் எனக்கு தேவைப்படாது. ஆகவே எனக்கு இந்த சின்ன இந்த சிறிய செங்கோண முக்கோணியில் இந்த இருக்க பக்கம் எனக்கு தேவைப்படும் இருக்குது. ஏன் இது தெரியும், இது தேவைப்படாதுன்னு சொல்லி ஏற்கனவே
ப்ரூஃப் சொல்லிட்டேன். காரணம், இவர் செங்கோணம் முக்கோணி அல்ல, அதனால இந்த முக்கோணியில் தொடர்புடைய விஷயங்கள் தேவைப்படாது. ஸோ இவர் எனக்கு தேவைப்படாது. ஸோ இவர் எனக்கு தேவைப்படும். ஆகவே நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு தெரியும் இந்த இருக்க கோணம், இந்த இருக்க பக்கம், இந்த இருக்க பக்கம், இந்த கோணத்துக்கு இந்த பக்கம் என்னது எதிர்பக்கம், எதிராக எதிர்பக்கம், இந்த இருக்க பக்கம் என்னது அயல் பக்கம், இந்த கோணத்துக்கு எதிர்பக்கம் அயற்பக்கம், எதிர்பக்கம் அயற்பக்கம் சம்மந்தப்படுற மாதிரி என்ன விகிதம் இருக்குன்னு யோசிக்கணும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி சொன்ன ஷோர்ட் ஃபார்ம் ஞாபகம் இருக்கணும். எதிர்பக்கம் அயற்பக்கம், எதிர்பக்கம் அயற்பக்கம், என்னை எனக்கு அடித்தாள், எனக்கு அடித்தாள், யார், தாய், தாய் எனக்கு அடித்தாள். ஸோ கட்டாயமாக இந்த இருக்க சிறிய செங்கோணம் கோணிகளுக்கு டான் விகிதம் பார்க்க வேண்டிய தேவைப்பாடம் இருக்கு. டான் விகிதம் பார்த்தால் இந்த இருக்க பக்கங்களை உயிர்த்தெறிய முடியும், இந்த பக்கத்தை கண்டுபிடிக்க முடியும். ஆகவே மடக்கை நம்மளுக்கு தெரியும், மடக்கை பெருமானங்களை, சைன் பெருமானங்களை அல்லது கொசு பெருமானங்களை, இந்த தான் பெருமானங்களை பார்ப்பதற்கு அட்டவணை காணப்படுகின்றது. அந்த அட்டவணையில் போய் நம்மளுக்கு மடக்கை பெருமானம் என்ன, சைன், கொஸ், டேன், அந்த அதுக்குரிய பெருமானங்களை பார்க்குற முறை இருக்கு. அது எப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் நம்ம அது சொல்லுவோம் பார்ப்போம். இந்த இடத்துல நான் நேரடியாக இதுக்குரிய பெருமானங்களை போடுகின்றேன், எப்படி பார்க்குறேன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துக்குவோம். ஸோ நான் இந்த சிறிய முக்கோணிக்கு இந்த பக்கத்தை கண்டுபிடிக்கணுமா இருந்தால் கட்டாயமாக டேன் 48 பாகை டேன் விகிதம் எடுக்க வேண்டும். காரணம், செம்பக்கம் தேவைப்படாது, செம்பக்கம் இல்லைன்னு சொன்னால் எதிர்ப்பு இந்த சைன் டீட்டாவும் வராது, கோஸ் டீட்டாவும் வராது. ஸோ டேன் தான் எடுக்கணும். பாருங்க, டேன் 48 பாகை சமன், டேன் 48 பாகை சமன், டேன் டீட்டா என்று சமன் நடக்கும் எதிர்ப்பக்கத்துக்கு லைப்பக்கம், என்னை அடித்தால், தாய் என்னை அடித்தால். அப்போ டேன் 48 எதிர்ப்பக்கம் ஏபி தெரியாது, ஏபி கீழ் அயற்பக்கம் 30 மீட்டர், கவனம், 30 மீட்டர், 30 போட்டால் பிளர், ஏன் இது ஒரு நீளம், அவன் தந்திருக்க அலகுகளை குறிப்பது பொருத்தமானதாக இருக்கும். 30 மீட்டர், 30 மீட்டர் எனக்கு ஏபி தானே தேவை. பாருங்க, இந்த 30 மீட்டர் ஏபியோட பிரிபடுது, சமன்பாடுகளை போனால் பெருக்கப்படும். அப்போ ஏபி சமன் 30 மீட்டர் தர டேன் 48, ஏபி சமன் இப்போ இந்த டேன் 48 தேன் அட்டவணை, இயற்கை தேன் அட்டவணையில் போயிட்டு 48 பாகைக்குரிய பெருமானம் என்னன்னு சொல்லி பார்க்கணும். இல்லை நான் பார்த்தா 30 மீட்டர் தர சைவதசம் 1 சைபர் 6. ஸோ ஏபி சமம் இப்படி காணப்படுகின்றது, டேன் 48 சைவதசம் 1 சைபர் 6. ஸோ இந்த சைவதசம் 1 சைபர் 6 30 மீட்டர் பெருக்கி விட்டா இந்த ஏபி நீளம் வரும், பெருக்குவோம், மூன்றாக இருக்கணும், மூன்றாக இருக்குவோம், 15 மீட்டர், 1 நிமிஷம். ஸோ இந்த விளைவரும் 4 தசமதானம் தள்ளி வைக்கிறதால இப்படி வரும், நீங்கள் ஒரு 10 இருக்கிறதால ஆன்சர் நம்ம போகும். ஸோ 3 தசம் 4 0 8 மீட்டர், 3 தசம் 4 0 8 மீட்டர். எனவே ஏபியில் நீளம் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நன்றாக விளங்க வைக்க வேண்டும். கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு கேட்டால், இந்த இருக்க கோணத்தை தான் கழிச்சிருக்காங்க, இந்த இருக்க கோணம் 40 பாகை விட பெருசு அப்படின்னு காட்ட சொல்லிக்காங்க. உண்மையாக இந்த கோணம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா தான் அந்த பெருமானம் 40 பாகை விட பெருசா அல்லது சின்னதான் எனக்கு சொல்ல முடியுமா இருக்கும். ஸோ இந்த இருக்க கோணம் தோட சம்மந்தப்பட்ட செங்கோண முக்கோணி யாராக இருக்கும்னு கேட்டால், பெரிய செங்கோண முக்கோணியாக இருக்கும். இந்த இருக்க கோணத்தோட சம்மந்தப்பட்ட செங்கோணம் கோணி யாராக இருக்கும்னு கேட்டால், பெரிய செங்கோணம் கோணியாக இருக்கும். அந்த பெரிய செங்கோணம் கோணியில் பாருங்க, இந்த இருக்க கோணம் தானே எனக்கு தேவை. நான் இதை நான் தீட்டா வந்து இருக்கிறேன், ஒரு தீட்டா வந்து இருக்கிறேன், இந்த தீட்டா எனக்கு தேவை. இந்த தீட்டாவுக்கு இது நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த இருக்க ஏபின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த தீட்டாக்கு இந்த ஏபின்னு சொல்கிறது எதிராக இருக்கிறதால எதிர்பக்கமாக இருக்கும், இந்த இருக்க செங்கோணத்துக்கு எதிராக இருக்கிறதால 50 மீட்டர் இது செம்பக்கமாக இருக்கும். ஆகவே இந்த தீட்டாக்கு வேறு எதிர்ப்பக்கம் வேறு செம்பக்கம், எதிர்ப்பக்கம் செம்பக்கம் அப்படின்னா அந்த கோணம் என்ன வாய்ப்புறோம்னு கேட்டால், என்ன விகிதம் எடுக்கணும்னு கேட்டால், எதிர்ப்பக்கம் செம்பக்கம் சம்மந்தப்படணும், எடுத்து சென்றான் என்னது சைக்கிள் அப்படின்னா சைன் தீட்டா, சைன் தீட்டா சமன் எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம்.
எதிர்ப்பக்கம் ஏபி உங்களுக்கு தெரியும் 3.48 மீட்டர். டிபி தந்திருக்காங்க அவங்க 50 மீட்டர் தான். ஸோ பார்ப்போம் சைன் டீட்டா சமன் இந்த மேல இருக்க மீட்டரும் இந்த மீட்டரும் கேன்சல் ஆகுது. இதை பத்தால் பிரிச்சோம்னா இந்த 0.34 8 ஆகவே இந்த சைன் டீட்டா 0.4816. எனவே இந்த டீட்டாவுடைய பெருமானம் 42/58 கலையாகும். எனவே இந்த டியிலிருந்து பிஐ நோக்குவதற்கான ஏற்றுக்கோணம் டியிலிருந்து பிஐ பார்ப்பதாக இருந்தால் கட்டாயமாக கண்மட்டத்தை உயர்த்தியாக வேண்டும். எனவே அது ஏற்றுக்கோணமாகவே இருக்கும். இந்த ஏற்றுக்கோணம் 40/ஐ விட பெரிது என காட்ட சொல்லியிருக்காங்க. ஆகவே எனக்கு வந்திருக்கிறத விட 42/58 கலை உண்மையாகவே அது 40/ஐ விட அதிகம்தான். எனவே அவங்க சொல்லப்பட்டிருக்கிற இரண்டு விடயங்களையும் நாம் பூர்த்தி செய்திருக்கிறோம். ஒன்று அந்த தரவுகளையெல்லாம் உமது விடைத்தாளில் வரிபடத்தை வரைஞ்சி அதில் குறிக்க சொல்லியிருந்தாங்க. ஆகவே இந்த ரெண்டு விஷயம் 30 மீட்டர் 48/50 மீட்டர் இந்த மூன்று விஷயங்களையும் குறிப்பதற்கு அதுக்குரிய உகந்த புள்ளிகளை தந்திருப்பாங்க. அடுத்தது இந்த இருக்க கோணத்தை 40/ஐ விட அதிகம்னு காட்ட சொல்லியிருந்தாங்க. நேரடியாக நான் அதை செய்யலை. ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவதாக பொருத்தமான முன்கோணியை தெரிவு செய்து இந்த இருக்க பக்கத்தை நான் காணக்கூடியதாக இருந்தது. பிறகு நான் இந்த கோணத்தை கண்டுபிடிச்சேன். அது 40/ஐ விட அதிகம்னு காட்ட சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்கு அண்டை குடிச்சிட்டேன். 42/88 கலை. எனவே அந்த பூர்ணமான அந்த 10வது கேள்வி, அதாவது இந்த இருக்க வினா 2018 10வது வினாவாக ஒரு முழுமையான வினாவாக வந்திருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திரிகோணம் எழுத விகிதம் என்ற பாடம் கடித மிரட்டில் 10வது வினாவாக அதிகமாக 10வது வினாவாக வரும். அதே மாதிரி பகுதி ஒன்றுலேயும் சில வினாக்கள் வந்து போகும். அந்த வகையில் 2017 இந்த திரிகோணம் எழுத சம்பந்தமாக பகுதி 1 வந்த ஒரு வினாவை அடுத்ததாக நாம் இதில் பார்ப்பது பொருத்தமாக இருக்கும். காரணம் இதில் இந்த பாடத்தில் இலகுத்தன்மையை உங்களுக்கு உங்களோட மனக்கண் முன் கொண்டு வரதுக்காக வேண்டி தான் இந்த வினாவை இவ்விடத்தில் செய்வதற்கான காரணம். ஏற்கனவே சொன்ன மூன்று விஷயங்களை கேன்சல், இந்த மூன்று விஷயங்கள் அடிப்படையாக இருந்துச்சு தான் இந்த திரிகோண கணித விகிதம் என்ற பாடம் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பாடம் 2017 பார்ட் 1 ஒரு கேள்வி என்னும் 15வது கேள்வி 15வது கேள்வியாக வந்திருக்கின்றது. கேள்வியை பாருங்கள். ஒரு சிறிய தரவுடன் தந்திருக்காங்க. அந்த தரவுக்கு பொருத்தமான ஒரு படமும் தந்திருக்காங்க. நான் வாசிக்கிறேன். அந்த தந்திருக்க படத்தை வரைகிறேன் பாருங்க. இவர் தந்திருக்காங்க. தந்துட்டு சொல்றாங்க கொஸ் எக்ஸ் பாகை X 7 0.8 என தரப்படும் போது இப்படி ஒரு தரவு தந்திருக்காங்க. கொஸ் எக்ஸ் 0.8 தந்திருக்காங்க. கொஸ் எக்ஸ் 0.8 தரப்படும் போது உருவில் உள்ள தகவல்களை கொண்டு பிகியூவின் நீளத்தை காண்க. பிகியூ இந்த நீளம் என்ன என்று சொல்லித்தான் இந்த கேள்வி. ஆகவே இவ்வாறான கேள்விகளை எவ்வாறு அணுகுவது என்றால் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற விஷயம் கொஸ் எக்ஸ் தானே தந்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் கொஸ் எக்ஸ் சொன்னால் என்ன. இந்த எக்ஸுக்குரிய கொஸ் எக்ஸ் சொன்னால் உங்களுக்கு தெரியும். கொஸ் கொசி அடிக்க சென்றான் அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இந்த எக்ஸ் பாகைக்குரிய அயற்பக்கம் அதன் கீழ் இந்த எக்ஸ் பாகைக்குரிய செம்பக்கம் உங்களுக்கு தெரியும். இன்னும் எக்ஸ் பாகை இந்த எக்ஸ் பாகைக்குரிய அயற்பக்கம்னு சொல்றது என்ன இருக்கு. அவன் கேட்ட கேள்வி, அவன் கேட்ட நீளம் அயற்பக்கம் பிக்யூ. செம்பக்கம்னு சொல்றது ஒரு செங்கோணம் முக்கோணில் செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் 3 சென்டிமீட்டர். ஆகவே நான் எழுதுறேன் பாருங்க. கொஸ் எக்ஸ் 7 என்னது அயல் பக்கம் கீழ் செம்பக்கம் எழுதா. கொஸ் எக்ஸ் உங்களுக்கு தந்திருக்காங்க 0.8. 0.8 அயல் பக்கம் இந்த இருக்கு பிக்யூ. உங்களுக்கு கேட்ட கேள்வி உங்களுடைய வினாவே அதான் பிக்யூ. கீழ் செம்பக்கம் தெளிவாக தந்திருக்காங்க 3 சென்டிமீட்டர் சொல்லி 3 சென்டிமீட்டர். ஏற்கனவே செகண்ட் பாட்டில் உள்ள கேள்வி ஒன்று பார்த்தோம். அதிலேயும் சொல்லியிருந்தோம் இதில் அழகு போடணும். அங்கே இந்த வினாவில் என்ன தரவுல அழகுகள் தந்திருக்காங்களோ அதே அழகுகளை நீங்கள் செய்கிற கணிப்புகளையும் பயன்படுத்த வேண்டும். ஆகவே பிக்யூ 7 உங்களுக்கு தெரியும். இந்த பிக்யூவோட இந்த 3 சென்டிமீட்டர் பிரிபடுது. இந்த 3 சென்டிமீட்டர் பிரிபடுது செகண்ட் பாட்டுக்கு போனால் பெருக்கப்படும் 0.8 தர
3 சென்டிமீட்டர். இக்கு சமன் 124 இது சைவ மெட்டனத்தால் 2.4 சென்டிமீட்டர். எனவே அவர் கேட்டுள்ள கேள்வி பிக்குள்ள நீளம் 2.4 சென்டிமீட்டர். ஆகவே இது 2017 பார்ட் 1 15வது கேள்வி. இப்படியான கேள்வி வந்து ஏற்கனவே பார்த்தது 2018 10வது வினாவில் ஏற்றுக்கோணம் சம்பந்தமான ஒரு நிலைகுத்த கிராமத்தில் இருந்து கீழே இருந்து ஒருத்தர் பார்க்குறாரு அது சம்பந்தமான கேள்வியையும் பார்த்துக்கொள்ளும். எனவே இந்த திரிகோணங்கள் இந்த விகிதம் என்ற பாடம் மிகவும் இலகுவான பாடம். இந்த ஏற்கனவே சொன்ன 3 கன்செப்ட், 3 விஷயங்களை உள்ளடக்கிய பாடம். எனவே இந்த பாடம் ஒரு இம்பார்ட்டண்டான பாடம் வேறு. எனவே சொல்லப்பட்ட விடயங்களை கருத்தி கொண்டு அதிகளவான பயிற்சிகளை பாட புத்தகத்தில் உள்ள பயிற்சிகள் ஏனைய ஆசிரியர்மார்கள் புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளை செய்வதன் மூலம் இந்த பாடம் பற்றிய தெளிவுகளை விலகிக் கொள்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். ரஃபீக் முகமது ஹுசைன்.